ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோமன் மீ சீக்ரெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தோஃபிக்கோட பர்த்டே வீடியோ. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருச்சு, அதோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் வாங்கலான்னு போனோம். ஒரு ஹாஃப் கேஜி கேக் வாங்கலான்னா அங்கே 1+1 அப்படின்ற ஒரு ஆஃபர் இருந்துச்சு. எவ்வி கேக் தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே ஒரு வந்து அந்த டாய்ஸ் கொடுத்து உருட்ட சொன்னாங்க. அதில் 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டு போனோம். அதே மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பாருங்க, அது எல்லோ பிங்க் ப்ளூ அப்படின்ற சின்ன சின்ன பம்பரும், அதுக்கப்புறம் இது இருக்கோ பாருங்க, சுற்றி கையில் சுற்றி விடுற அந்த காத்தாடி, அதே மாதிரி ஃபுல்லாக அந்த பம்பரம் மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரீ தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய டாய்ஸ் எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா பர்த்டே, சின்ன பாப்பா குழந்தைங்க வருவாங்க எங்கள் குழந்தைய, ஸோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. எவ்வி கேக் சூப்பர் ராக்ஸ். அதே மாதிரி கேக் பாருங்கள், 2 kg கேக். இது 1 kg, 1+1 ஃப்ரீன்றதுனால இந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் எவ்வியில் போயிட்டு நீங்கள் எவ்வி கேக்ஸில் இதை ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் இங்கே கொளத்தூர் இல்லை செந்தில் நகர சிக்னலில் இருக்க எவ்வி கேக் அங்கே தான் வாங்கியிருந்தோம். நீங்களும் அங்கே போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு, கேக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நாங்கள் என்ன சொன்னோன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க ஹாட்டின் வச்சு மேலே அப்படியே தூண மாதிரி அந்த கோல்டன் கலர் சின்ன சின்ன பால்ஸ், அது அப்புறமா கலர் கலர் பால்ஸ் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அங்கே டோனட் வந்து 1+1 ஆஃபர் இருந்துச்சு, அதுவும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய எல்லாமே ஆஃபர்ஸில் கொடுத்துருந்தாங்க. கேக் 1/2 kg இருந்துச்சு, 1 kg 1+1 அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா சின்ன கேக் வாங்குறதா இருந்தால் கூட உங்கள் பிளான் மாதிரி பெரிய கேக் தான் வாங்குவீங்க. அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு அந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு கேக் கட் பண்ண வேண்டியது தான். வீட்டில் போன அப்புறம் அந்த அட்ராசிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். வீட்டில் ஒரே குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் 11 o'clock ஆகிடுது. இப்போ பார்க்கலாம் நாம கேக் கட் பண்ணுறது. இவர் தான் தோஃபிக். நீங்கள் ரெட் கலர் கேப் போட்டிருக்காங்களே அதே பையன்தான், அவன் தான் தோஃபிக். பிங்க் கலர் கவன் போட்டிருக்கிறது என்னோட பாப்பா. அதே மாதிரி குட்டி பையன் அஷு குட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்னோட தம்பியோட பாப்பா தான், எல்லோ கலர் கேப் போட்டிருக்காங்களே அவங்க தான் என்னோட தம்பியோட பாப்பா. ஸோ எங்கள் வீட்டில் குட்டி பாப்பாஸ் நிறைய இருக்குது. அப்புறமா இப்போ வந்து கம்மிங் அரைவலாக ஒரு பாப்பா வரப்போகுது, தங்கச்சிக்கு பாப்பா. ஸோ அவங்க வந்தப்புறம் அவங்க வீடியோஸ் நான் போடுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கேக் கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, யாருமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தம்பி, தம்பியோட வைஃப், அவங்களோட குழந்தை, அப்புறமா என் தங்கச்சி, அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அப்புறமா அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்து கேக் கட் பண்ண வேண்டியதுதான். அதே ஒரு சந்தோஷம் தானே, சின்ன சின்ன இது தான். இது ரொம்ப பெரிய பார்ட்டி அப்படியெல்லாம் கிடையாது, சின்ன பார்ட்டி. நாம் என்னோட சிஸ்டரோட சேர்த்து எப்போவுமே எடுக்கும்போதே நான் பார்த்தா ஈன்னு சிரிப்பேன். இது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி சிரிப்போம். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இப்போ கேக் கட் பண்ண போறோம். கேக் கட் பண்ணும்போது அட்ராசிட்டியை பாருங்க, கிஃப்ட் வாங்கி பேக் பண்ணிட்டு வரதுக்கே லேட் ஆயிடுது. எல்லாமே உங்க பர்த்டே எல்லாமே ஆபீஸ் இருக்கும்போது தான், லீவ் நாள் லீவ் வர மாட்டேங்குது, டேஸ்ல வந்துருது. இத ஹாப்பி பர்த்டே. கேக் கட் பண்ணியாச்சு தோஃபிக். இப்போ தோஃபிக் வந்து கேக் எல்லாருக்குமே ஊட்டுவார். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் நம்ம கிஃப்ட் கொடுக்கணும். அந்த கிஃப்ட் பேக் பண்ணுற இருக்கிறதே நம்ம சின்ன சின்னதாக கிஃப்ட் வாங்கி பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி பேக் பண்ணி கொடுக்கணும். அது நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க, அவங்க அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு கிஃப்ட், அப்போ தான் அவங்களுக்கு கவுண்டே வருது. நீங்கள் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ரேப்பிங் பண்ணி கொடுக்குறோம். அந்த பசங்க இப்போல்லாம் வர வர ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கட கட கடகடன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது மெல்லமாக நாம் தான் அந்த பேப்பர் சாக்லேட் பேப்பர் எல்லாம் புக்கில் வடித்தெல்லாம் காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ இப்போல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. பாருங்கள், இவன் தான் தோஃபிக், என்னோட குட்டி. ஆமாம், இவன் தான் வீட்டில் இருக்க பெரிய குட்டி. இவனுக்கு அடுத்த அடுத்து தான் எல்லாருமே சின்ன குட்டிஸ் இருக்காங்க, குட்டி குட்டியாக வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு அஷு குட்டி தான் குட்டி, சின்ன குட்டி. நெக்ஸ்ட்டு என் தங்கச்சிக்கு வர குட்டி தான் ரொம்ப கடைக்குட்டியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே கேக்கு ஒரு ஒருத்தருக்காக ஓட்டிட்டு அப்புறம் கிஃப்ட்டு. நான் கிஃப்ட்டு என்ன கொடுத்தோன்னா, நாங்கள் வந்து அவனுக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும், சூப்பராக விளையாடுவான் அவன். வந்து அதில் வந்து பிளேயர்னால் பார்த்துக்கோங்களேன், அப்படி ஒரு பெரியவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு விளையாடுவான் அவன். அதனால் அவனுக்கு அது கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அவன் வந்து ஒரு
ஃபியூச்சரில் வந்து பேட்மிண்டனில் ஒரு நல்ல பொசிஷனில் வருவான்னு தான் எதிர்பார்க்குறோம். ரொம்ப சுட்டி, நாட்டினா நாட்டி அப்படி ஒரு நாட்டி அவனை பிடிக்க முடியாது. பட் எந்த வேலை சொன்னாலும் செய்கிற பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை அவன். ஆமாம், அவங்க அம்மா மாதிரி ரொம்ப ஸ்வீட், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோஃபிக்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவன் ஃபேமஸ். அதே மாதிரி சேட்டை பண்ணுறதுலையும் அவனை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சேட்டைனா சேட்டை அப்படி இருப்பான் குட்டி பையன். எனக்கு தெரிஞ்சு அவனை விட வந்து ரொம்ப அதிகமாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறோம். அங்கே பாருங்களேன், நாங்கள் கொடுத்த அந்த கிஃப்டை விட சின்ன சின்னதாக அது ஃப்ரீயாக கிஃப்டாக வந்துச்சு. அந்த கிஃப்ட்டுக்கு தான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுவாங்க அதை வாங்கிட்டு, எனக்கு இது வேணும் அது வேணும். அதே மாதிரி டோனட்டும் பசங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக இதுதான் நான் கேக் சொன்னல, நான் அந்த இது டாய்ஸ் உருட்டி வந்தது அதுதான். அது ஒரு பாட்டிலில் இருந்துச்சு, அதுக்கு பேர் ஏதோ வரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அது ரெட் வெல்வெட் கேக்கு, அதுக்கப்புறம் க்ரீமு, திருப்பி ரெட் வெல்வெட் கேக்கு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் இருந்துச்சு. நான் சாப்பிடல, குழந்தைங்களுக்கு தான் சாப்பிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு அவங்க கொடுத்தது. ஒரு ஏதோ தானும் கொடுக்கணுமே ஃப்ரீ அப்படின்லாம் கொடுக்கல, நல்லா இருந்துச்சு. எப்படி கேக் நிஜமாகவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லா கிஃப்ட்டும் எல்லாருமே வந்து கடகடன் நில்லுங்கப்பா ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படி சொன்னோடே, நாம தெரியும்ல பசங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ நின்னாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்றுருந்தோம். நான் நிற்கிறேன்னா பாப்பாக்காக, அஷுக்குட்டிக்காக நிற்கிறேன். அந்த கிஃப்ட் எல்லாமே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா ஃபேமிலி ஃபோட்டோ, எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அவ்வளோதான். இது எல்லாமே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இங்கே முடிச்ச அப்புறம் ஹாப்பியாக இருந்தாருன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சப்போ அந்த பாட்டி ஓவர் ஆகும். மீட்டிங் இருந்த ஒரு நிமிஷம் அவங்க அம்மா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருந்தாங்க அவங்க பையனுக்காக. என்ன நம்ம டாபிக்காக தான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டாபிக் ஓப்பன் எக்ஸைட்டோ இல்லையோ, என்னோடய பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா ருஜிக்குட்டி. அது ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த கிஃப்ட் காட்டிட்ட அப்புறம் தான் நம்மளோட டின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டான் பையன். ஆமாங்க, அதே தான். வாங்க அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரொம்ப கூட்டிகிட்டு போகணும். அவன் சர்ப்ரைஸ் ஆனானா இல்லையான்னு பார்க்கலாம். நீ சர்ப்ரைஸ் ஆனியா? உனக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது? சைக்கிள் கிடைச்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறமே மாமுக்கும் என் அம்மிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓ சூப்பர்ல, அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது சைக்கிள் கிடைச்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சைக்கிள் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. எங்களுக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க சைக்கிள். அவன் ஓட்டினான், அதுக்கப்புறம் யார் யார் ஓட்டினாங்க எல்லாருமே தான், நான் ஓட்டினேன். ஐ மீன் மேலே உட்காந்து ஒரு போஸ் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த சைக்கிள் பார்த்த உடனே. அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு அந்த சைக்கிள் பார்த்து. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடித்து பாட்டி ஓவர் ஆகிடுது. அப்போ தான் பாட்டி ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டில் எல்லாம் எடுக்கிறது, லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது. அப்போ தான் பர்த்டே பாட்டி. இதே வந்து பர்த்டேஸ் வந்து வீக்கெண்டில் வந்துச்சுன்னா இன்னும் வந்து ஜாலியாக இருக்கும். இது வந்து வீக் டேஸில் வர்றதுனால நம்ம வந்து நைட்டில் தான் பாட்டி செய்கிற மாதிரி இருக்குது. இன்னும் தான் ரொம்ப லேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அந்த சைக்கிள் நான் உட்காந்து ஓட்டுறேன். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து உட்கார்ந்தாங்க, அவர் உட்கார்ந்தாரு. அஷுக்குட்டனையும் நம்ம உட்கார வச்சோம். அதே மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்க குட்டீஸோட பர்த்டே, சின்ன சின்ன பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்தும் பர்த்டே பார்ட்டிஸ் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். குட்டியாக அந்த கேசரியில் கேக் செஞ்சு நாங்கள் செஞ்சோம். இப்போ கேக் வாங்கி கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு செய்கிறோம். அதே மாதிரி இந்த ஹாப்பினஸ் வந்து இந்த பர்த்டேன்னு சொல்கிறதே வந்து ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.